எங்க வீட்ல நடந்த கூத்துக்கு அவ என்ன கலகலன்னு சிரிச்சிட்டா இருக்க முடியும்? மூஞ்சி தூக்கி வச்சிட்டு தான் இருப்பா. அதையெல்லாம் போய் பிரச்சனை ஆக்கலாமா? டேய் மாணிக்கம், அவளே ஓன் தம்பி தான்டா, எதையாவது பேசி விரட்டி இருப்பா. பாவம் அந்த பொண்ணு. ஆமாடா, பாவம் அந்த பொண்ணு. இப்போதான் கல்யாணம் கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. கட்டன புருஷன் நீ. நீ அனுசரணையா இல்லாட்டி அந்த பொண்ணு என்னடா பண்ணா? அவள் கைய வாங்கிருக்க. அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்பி வந்த பொண்டாட்டியே இப்படி அப்பா வீட்டுக்கு அனுப்புற மாதிரி நடந்துகிட்டே நீ எப்படா ஏன் வயித்துல வந்து பிறந்த? பேச்சு மட்டும் வாய் கிழிய பேசு. கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. பாலு சார் எதை நம்பி நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணாரு? நீ அந்த பொண்ணை நல்லா வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தானே? அவரோட நம்பிக்கை வீண் போகிற மாதிரி நடந்துக்கலாமா நீ? இப்ப அந்த பொண்ணு அழுதுட்டு போய் அங்க நிக்கும். பாலு சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? சம்பந்தி வேற நம்ம குடும்பத்தை தப்பான குடும்பம்னு நினைச்சுப்பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தனியா வேற அனுப்பியிருக்கான். என்னடா என்னடா பண்ணிட்ட நீ? இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை. இந்த பாரு, யார் பண்ணது சரி யார் பண்ணது தப்புங்கிற ஆராய்ச்சி இங்க தேவையில்ல. நம்ம வீட்டு மருமக இந்த மாதிரி கண்ண கசக்கிட்டு போய் பிறந்த வீட்டுல நின்னா நமக்கு இல்ல அவமானம். டேய், முத வேலைய கிளம்பி போய் அவளை கூட்டிட்டு வா. ஆமாண்டா, பாலு சார் பாவம் நல்ல மனுஷன், இதெல்லாம் சரியா இல்ல, போய் கூட்டிட்டு வா. சரி போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு சாயங்காலமா போய் கூட்டிட்டு வரேன். அருந்ததி உட்காருங்க, இனிமே இதான் உங்க இடம், தயங்காம உட்காருங்க. பசிக்குதா? இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? உங்க மோத்த பார்த்தாலே தெரியுதே. டேய், அந்த பெட் எடுத்துக்குறா, சாப்பிடுங்க. டேய், நீ சாப்பிடுற? இல்ல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். டேவிட், இந்த இடத்தை சட்டுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடம் இது. நீங்க ரெண்டு பேரும் பயப்படாம இங்கேயே தங்கலாம். அப்படி இல்ல சந்திரா, இவங்க அப்பாவை குறைச்சு இட போட முடியாது. ரொம்ப மோசமானவர். ஆமாங்க, எங்க அப்பாவை பத்தி எனக்கே இப்பதான் முழுசா தெரியுது. இருக்கட்டுங்க, ஆனா இந்த இடத்த அவரால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டா அது மட்டும் இல்ல, காலம் பூரா நாங்க ரெண்டு பேரும் இங்கே ஒளிஞ்சு வாழ முடியுமா? இத பாரு, அவசரத்துல நாம எது பண்ணாலும் அது சரியா வராது. நீங்க ரெண்டு பேரும் அமைதியா பயப்படாம உட்காந்து ஃபியூச்சரை பிளான் பண்ணுங்க. அப்படியே அருந்ததியோட அப்பா தேடி பிடிச்சு இங்க வந்தா கூட நாம ஒண்ணு பயப்பட வேண்டியதில்ல. எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு, அது மட்டும் இல்ல இந்த மேட்டர் பத்தி வக்கீல் கிட்ட ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அருந்ததிக்கு நடந்த கல்யாணத்தையே செல்லாதுன்னு சொல்லி ஒரு மனு போட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அது எப்படி முடியும்? ஏய், இந்த காலத்துல ஏதை வேணா குழப்பலாம்டா. அந்த வக்கீலுக்கு கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன்டா. அதனால நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருங்க. இனிமே உங்களை பிரிக்க எந்த கொம்பனாலே முடியாது. அப்படி மீறி ஏதாவது பிரச்சனைனா நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கோம். நிச்சயமா இனிமே நாம பிரிய மாட்டோம் டேவிட்.
அக்கா அப்ப வந்துட்டாரு. அது என்ன அப்பா வந்தது கூட தெரியாம முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்கா? எல்லாம் கிடக்க செய்யறதை செய்துட்டு அப்பா மேல என்ன கோபம்? நான் இல்ல உன் மேல கோபப்பட்ட வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு யோசிக்காம முன்ன பின்ன பேசினாலும் பொறுப்பான வீட்டுக்காரங்களை நாம என்ன செய்திருக்கோம்? அவங்களை அடக்கி சமாதானப்படுத்திருக்கலாம். ஆனா நீ என்ன செய்த? சண்டை கோழி மாதிரி எதிர்புதுமா பேசி பேசி பிரச்சனை பெருசாக்கி விட்டே இல்ல. யாராவது இந்த வீட்டுக்கு இத்தனை பெரிய பையன் இத்தனை ஏற்பாடு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க, இவன் மனசு என்ன பாடுபடும் யோசிச்சுக்கலா? மாப்பிள்ளைகள் விடு, அவங்க வெளியாளு, என் மனசு புரிஞ்சுக்க உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா நீ இந்த வீட்டு மூத்த மட்டும் தானே, நான் வளர்த்த மட்டும் தானே, என் மனசு என்ன சங்கடப்படும் கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா அப்படி பேசிருப்பே? நீ யாராவது தான் பேச வேண்டியது, யோசிக்காம பதிலுக்கு வார்த்தை விட வேண்டியது, பிரச்சனை ஊதி பெருசாக்கி விட்டு அப்புறம் இப்படி உட்கார்ந்துருக்க வேண்டியது. மூணு மாசம் என்ன பாடுபட்டு தீபாவளிக்கு ஏற்பாடு பண்ண, என்ன செலவு எல்லாத்துக்கும் லிஸ்ட் போட்டு பணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வீடு வீடா ஏறி முறப்படி எல்லாம் ரசிச்சு கூட்டு வந்தானே, எதுக்கா? எதுக்காவ எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி சிரிச்சுட்டு திரும்பி போனோம்னு தானே? ஆனா என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லாதெல்லாம் பெருசு பண்ணி சண்டையாக்கி அவங்க சந்தோஷமும் கிட்டு என் சந்தோஷமும் கிட்டு தேவைதானு வைத்தியக்கார் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க? பகல்ல பக்கம் பார்த்து பேசின, அது வீட்டுல விருந்தாளிங்க இருக்கும்போது இன்னும் சாக்கிரதையா இருக்கணும். குணமே இதுதானே, படபடன்னு கொட்டிட வேண்டியது, அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இத்தனை ஏற்பாட்டையும் இவ்வளவு ஆசையா செஞ்சு நம்ம என்னத்த கட்ட? நம்ம ஆசையா கட்ட ஊட்ட நம்மளே இடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. இத பாருதானே, இதெல்லாம் உன் மனசை புண்படுத்தணும்னு நான் சொல்லல, இதெல்லாம் சொல்றதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் உனக்கு. இனிமேலாவது நான் அடக்க பழகுமா? அடக்கி வாசி, அடக்கி வாசி. அக்கா நான் உன் சொல்றேன் கேட்டுக்கோ. அப்பா ரொம்ப பாவம்க்கா, அவர் சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன் நம்மளே அவரை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தா எப்படிக்கா? தலை எழுத்துடி, எல்லாம் என் தலை எழுத்து. நண்டு சிண்டு நேத்து பிறந்ததுக்கெல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துச்சுக்கு பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. ஆமா உனக்கு நல்லா சொன்னா பிடிக்காதே. ஆமா எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆடியா? போடி போய் வேலை பாரு, மூஞ்ச பாரு. வந்துட்ட எனக்கு புத்திமதி சொல்றது கொழுத. அத்த வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா அத்த? நல்லா இருக்கேன். வாங்க செல்வம். நல்லா இருக்கீங்களா சார்? ஐயோ சாரி, நல்லா இருக்கீங்களா மாமா? இன்னும் உங்களுக்கு சகஜமா மாமான்னு கூப்பிட வரல, இதெல்லாம் சரியில்லை செல்வம். என்ன மாமா? இனிமே ஒழுங்கா தடுமாற்றம் இல்லாம மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க மாமா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல அத்த, ரெண்டு பேரும் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். அருந்ததி கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என்னது, அருந்ததியை கூட்டிட்டு போக வந்தீங்களா? என்ன சொல்றீங்க? ஏன் அருந்ததி இங்க வரல? என்னது, அருந்ததி இங்க வந்தாளா? எப்ப? என்ன மாப்பிள்ள எதுதோ சொல்றீங்க? ஆமா மாமா, இங்கதான் வரேன்னு சொன்னா. இங்க வரேன்னு சொல்லிட்டு எங்க போயிருப்பா? ஒருவேளை இங்க வரான்னு என்கிட்ட சொல்லிட்டு பாதியில திடீர்னு மூடு மாதிரி வீட்டுக்கே போலான்னு சொல்லி போயிருந்தாலும் போயிருக்கலாம். ஏன்னா நான் வெளியில இருந்து வரேன், வீட்டுல இருந்து வரல. ஒன்னு பண்ணுமா, நான் வீட்டுக்கு எதுக்கு ஒரு போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ, யாரு? நான் செல்வம் பேசுறமா. என்னடா செல்வம், அருந்ததிய பாத்தியா? என்னடா சொல்ற? ஏண்டா நீ திட்டினத பத்தி அவங்க அப்பா ஏதாவது கேட்டாரா உங்ககிட்ட? இல்ல டேய், அருந்ததி சொல்லிருக்க மாட்டாடா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, நீ அருந்ததி எப்படா வரீங்க? இப்பவே இருட்டி போச்சடா. சரி, உங்களுக்கு சமைச்சு வைக்கட்டுமா? சாம இருக்க ஒண்ணும் இல்ல, நீ போன போய் நான் அப்புறம் பேசுறேன். சரி, நான் சமைக்கவா இல்ல நீங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்களா? நீ சொல்றது சரியா கேக்கலமா, நீ போன வைய, நான் அப்புறம் பேசுறேன். சரிடா.
என்ன சொல்றோம்? அருந்ததி அங்கேயும் இல்லையா? வீட்ல இல்லையா? என்ன செல்வம், என்ன நடந்தது? அம்மா தயவு செஞ்சு எனக்கு தப்பா நினைக்க கூடாது. என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இல்ல காலையில அருந்ததிக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவ என் மேல கோச்சுக்கிட்டு இங்க வரதா சொல்லிட்டு கிளம்பினா. சரி இங்க தானே வரான்னு சொல்லி நானும் லேஸ்ல விட்டேன். இங்க வரலன்னா அப்போ அருந்ததி சரியா பேசல, அதனால அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கிருந்து வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருந்தா. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டேன் அவ்வளவுதான். அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியா பேசிட்டா. நானும் பதிலுக்கு பேச வார்த்தை வளர்ந்து நான் தாங்க முடியாம கைய ஓங்கிட்டேன். கைய ஓங்கினேன் அவ்வளவுதான். அதுக்கு சாரி மாமா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் கெடுத்துட்டு தான் நினைச்சீங்கன்னா ரொம்ப சாரி. எல்லாம் என் நேரம் தான். என்னதான் சண்டைனாலும் அவளை தனியா அனுப்பலாமா மாப்பிள? என்ன காரியம் பண்ணிட்டீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்ப அவ எங்க போனாலும் என்ன ஆனாலும். நான் என்ன பேசுறதுனே தெரியல. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. நான் அவ்வளவு கொடுமையான ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல என்ன பத்தி. உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதானே குழப்பமா இருக்கு. அவ எங்க போயிருப்பா? போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்கலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருக்காளான்னு தேடி பார்ப்போம். சரி, நான் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த மூல பேசிடுறேன். ஹலோ மா, செல்வம் தான் பேசுறேன். அண்ணன் இருந்தா ஒரு நிமிஷம் கொடுமா. ஒரு நிமிஷம் செல்வம். மாணிக்கம் தவறாமா? செல்வம் பேசணுமா? ஹலோ அண்ணன், நான் செல்வம் பேசுறேன். சொல்லுடா. நான் அருந்ததி வீட்ல இருந்து பேசுறேன். எனக்கும் கூட கேட்டதுல இருந்து டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் உடனே கிளம்பி வரீங்களா பிளீஸ்? இதோ வந்துடுறேன். என்னடா மாணிக்கம், என்ன பிரச்சனை? ஒரு சொல்லு தாங்குவாளு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டா. நீ உன் அண்ணியை நாங்க திட்டினா மட்டும் அப்படியே வக்காலத்து வாங்கிட்டு வருவேன். நீ எப்படி உன் கொண்டாடி கூட நீ சண்டை போட்ட? தனக்குன்னு வந்தா மட்டும் எல்லாம் மாறி போயிடுமா? ஏமா, செல்வத்தை திட்டுறதுக்கா என் கூட கிளம்பி வந்தீங்க? பின்ன என்னத்தட பேசுறது, கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம்ல. இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கான்னு. பாவம் அந்த பொண்ணு, எங்க இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ. சரிம்மா, இவனை திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆக வேண்டிய வேலையை பாப்போம். சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதான் மாணிக்கம், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கு என்ன சார் இருக்கு? வாங்க சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன் அது எதுன்னு சொல்லி. சார், காலில் கிளம்பி போன பொண்ணு நகையெல்லாம் வேற போட்டு போயிருக்கு. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சார் நல்லது.
இல்லனா இதுவே பெரிய பிரச்சனை ஆனாலும் ஆயிடும். என்ன மாணிக்க சொல்றே நீ? ஆமாமா இந்த மாதிரி விஷயத்துல லேட் பண்றது தப்புமா? போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கிறது தான் நல்லது. ஏன் சார் தயங்கறீங்க? பொண்ணு விஷயமாச்சே அதான் யோசிக்கிறேன். சார் நீங்க தயங்கறதுனால எந்த பிரச்சனையும் குறைய போறது இல்ல. தேசத்துக்கு கிளம்பி வாங்க சார். நீ என்ன மரம் மாதிரி நிக்கிற? கிளம்புடா. இல்லனே போலீஸ்க்கு போனா சரி போலாம். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் வாங்க சார். வாங்கமா. சந்திரன் என்கிட்ட சொல்லிட்டான், பொதுவா இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைய எந்த லாயர்ஸும் தொட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, ஹோப்லெஸ்ஸான மேட்டர வீம்புக்கு போய் டீல் பண்ணுவேன். அதுல ஒரு சவாலே இருக்கு தெரியுமா சார்? எங்க பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை சார்? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? எந்த அளவுக்கு இதுல லீகலா பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ரொம்ப கம்மி. சட்டப்பூர்வமா இவங்க செல்வத்தோட மனைவி, நீங்க அடுத்த பொண்ணாட்டி கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. இது கிட்னாப்பிங், கடத்தல் சார். நானா விருப்பப்பட்டுதானே சார் இவரோட வந்தேன். அது எப்படி சார் கடத்தல் ஆகும்? ஓகே, அதுவும் தப்புதான். செல்வத்தோட மனைவியான நீங்க இவர் கூட இருக்கிறது அடல்ட்ரி. இதத்தான் திருவள்ளுவரே பிறர் மனை விழைதல்னு சொல்லியிருக்க. புரியுதா? பின்ன நீங்க எப்படி சார் எங்களுக்கு சப்போர்ட்டா வர முடியும்? வந்து என்ன பண்ண போறீங்க? அதான்ப்பா எங்க வேலையே. நீங்க பண்ண சட்டப்படியும் தப்பு, தர்மப்படியும் தப்பு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ், உங்களை சேர்த்து வைக்கணும். காச பத்தி கவலை இல்லைன்னு சந்திரன் சொல்லிட்டான். காசு கொடுத்தா நான் கழுதைய கூட குதிரைன்னு சொல்லி வாதாடுவேன். என்னோட வாழ்க்கை டேவிடோட தான். வெரி குட். உங்களை மாதிரி தான் எல்லா பொண்ணும் இருக்கணும். ஐ மீன் முடிவுல உறுதியா இருக்கணும்னு சொல்றேன் சார். அடுத்த விஷயம் என்ன சார்? அடுத்தது அந்த செல்வமும் அருந்ததியும் மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கணும். அதாவது பரஸ்பரமா சம்மதிச்சு விவாகரத்து பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களை யாரும் பிரிக்க முடியாது. ஏமா உங்க புருஷன், ஐ எம் சாரி, அந்த பையன் செல்வம் இதுக்கு ஒத்துக்குவாரா? தெரியல சார். உங்களை டைவர்ஸ் பண்றதா அவருக்கு நல்லதுன்னு உங்களை மாதிரி மனசை வேற இடத்துல வச்சிருக்கிற பொண்ணு பொண்டாட்டியா இருந்தா வீடு விளங்காதுன்னு நான் அவருக்கு எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். ஓகே. என்ன இருந்தது? என்ன ரொம்ப யோசிக்கிற? சார் சொன்ன மாதிரி செல்வம் டைவர்ஸ் கொடுத்துப்பாரா? நீ வேற பணக்கார வீட்டு பொண்ணு, வசதியாகவே வாழ்ந்திருப்ப, அதான் எப்படி இருப்பியோ இதெல்லாம் கூத்து வருமா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கம்பல் பண்ணி ஒரு மாதிரியே ஒத்துக்கிட்டேன். ஸோ நான் நீங்க நம்ம ரெண்டு பேருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கல. என்னம்மா சைலண்ட் ஆயிட்டீங்க? சம்மதிப்பாருன்னு தான் தோணுது. ஆனா இதெல்லாம் உடனே அவர்கிட்ட கேட்கணுமா? அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கிறதா நல்லது. இங்க நம்ம ஆளுங்களா இருக்காங்க, அவங்களை மீறி எதுவும் நடத்துறாது. ஓகே ஓகே சார். அருந்ததி ஒண்ணு மட்டும் தெளிவா உறுதியா நீங்க சொல்லணும். என்ன சார்? இப்போ ரொம்ப சாங்க எங்களோட சேர்ந்து இருக்கீங்க, அப்புறம் உங்க அப்பா அம்மா புருஷன் வந்து அழுதா மனசை மாத்திட்டு போயிட மாட்டீங்களே? இல்ல சார், எனக்காக இத்தனை பேர் சிரமப்படுறீங்க. அப்படி இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டு நான் மாற மாட்டேன். உங்களை நம்பி தாலி கட்டின புருஷனையே இந்த டேவிட் வந்து அழுததும் விட்டுட்டு வந்தவங்க நீங்க. நாங்க ஒட்டா வரவா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா, மாற மாட்டீங்களே? இல்ல சார், இதுல என் சுயநலமும் இருக்கு. நானும் டேவிடும் சின்சியரா லவ் பண்ணும், இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எக்காரணத்தை கொண்டு நான் என் காதல விட்டு கொடுக்க தயாரா இல்ல. கண்டிப்பா நான் மனசு மாற மாட்டேன். அப்ப தைரியமா இருங்க, நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஒண்ணு காணாம போச்சுன்னு சொல்றீங்களே,
நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தோம் சார். பொதுவா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா சரியா தேடுறது இல்ல. நீங்க மறுபடியும் ஒண்ணு பண்ணுங்க, இந்த பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு எல்லார்ட்டையும் விசாரிச்சு வந்து சொல்லுங்க. உங்க கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். என்ன சார் நீங்க? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். எதுக்கு சொல்றேன்னா, நாங்க நிறைய பாத்துட்டோம். நாங்க கம்ப்ளைண்ட் வாங்கி நாயா போய் அலைஞ்சிட்டு இருப்போம். கடைசியில பொண்ணு தெரிஞ்சவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தானே வெட்டி வேலை, அதுக்குதான் சொல்றேன் சார். பிளீஸ், காணாம போனது என்னோட ஒய்ஃப். நாங்களும் எல்லா இடமும் தேடி விசாரிச்சு பார்த்துட்டோம், கிடைக்கல சார். தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி என் பொண்டாட்டி தேடி கொடுங்க சார், பிளீஸ். ஆமா சார், பாவம் அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்கோனுமா, ஏதாவது இட கூடமா நடந்துட போகுது சார். பிளீஸ் கொஞ்சம் அவசரமா கண்டுபிடிங்க சார். நீ தானே இந்த தொலைஞ்சு போன பொண்ணோட வீட்டுக்காரன்னு சொன்ன? ஆமா சார். நீ ஏதாவது அடிச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணியா? ஐயா என்னையா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஏன் புள்ள அந்த மாதிரி பட்ட ஆள் கிடையாதுங்க. இப்ப நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுற? பின்ன என்னங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் புள்ள அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, தங்கமான புள்ளைங்க அவன். அப்படியா? சரி சரி. ஏமா நீ ஏதாவது உன் மருமகளை வரதட்சணை அது இதுன்னு கேட்டு கொடுமைப்படுத்தினியா? அட கடவுளே, ஏ சாமி, காணாம போனவள தேடி கொடுங்கன்னு சொன்னாக்க எங்க மேல எல்லா பழியும் தூக்கி போடுறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க. நான் ஒரு பாவம் அறியாதவங்க சார். எங்க சம்பந்தி வீட்டுல நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரும் கிடையாது சார். என் பொண்ணு வேற பிரச்சனையில தான் காணாம போயிருக்கணும், அதனால தயவு செஞ்சு நீங்க அவங்க மேல சந்தேகப்படாதீங்க சார். சரி, இவங்க மேலாம் பிரச்சனை இல்லைன்னே வச்சுக்குவோம். ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் எவ்வளவு நடச்சு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. அதுக்குள்ள ஆளை காணோம்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அவ யாரையாவது லவ் பண்ணிருப்பா, அவ விருப்பத்துக்கு மேல கல்யாணத்தை முடிச்சிருப்பீங்க. போற வர இடம்லாம் விசாரிச்சீங்களா? இல்ல வேற யாரு கூடியாவது ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசுறதுக்கு தானே இந்த உடுப்ப மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அம்மோ சும்மா இருக்க மாட்டா? அநியாயமா பேசுறீங்களே சார். கல்யாணம் ஆகி வாழ்ற பொண்ணை பார்த்து அவ என்னமோ லவ் பண்ணாலா ஓடி போனாலான்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா பேசுறீங்களே, இது நல்லாவா இருக்கு? எங்க மனசெல்லாம் என்ன பாடுபடுது தெரியுமா? நாங்களே நொந்து போய் வந்திருக்கோம் சார். ஏமோ புரியாம பேசாத, என் சர்வீஸ்ல நான் 1000 பேரை பாத்திருக்கேன். வீட்டுக்குள்ள புருஷனை பூட்டி வச்சுட்டு லவரோட எஸ்கேப் ஆன கேஸ் எல்லாம் இந்த ஸ்டேஷன்ல வந்திருக்கு. எங்க பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரி பட்ட பொண்ணு கிடையாது, தங்கமான பொண்ணு, கட்டின பசு மாதிரி இருப்பா. கட்டின பசுவா? கட்ட அறுத்துக்கிட்டு கிளம்பிச்சுன்னு சொல்லிட்டு தானே என் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்க சார். பிளீஸ் சார், எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆர்கியூ பண்றதுக்கு நேரம் இல்லை சார். தயவு செஞ்சு எப்படியாவது பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார், பிளீஸ். கண்டிப்பா முயற்சி பண்றோம். நீங்க நான் பேசுற பேச்சை வச்சு வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. உங்களை மாதிரி வரவங்களுக்கு என்ன மென்டாலிட்டி தெரியுமா? நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத ரூட்ல திங்க் பண்றதே இல்ல. ஆனா நாங்க அப்படி கிடையாது, 4 விஷயமும் திங்க் பண்ணுவோம். அதனாலதான் இந்த கேள்விகள்லாம். சரி, என்ன ஏதுன்னு பாக்க சொல்றேன். சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம் சார். ஏன்ப்பா இந்த பெரியமலை அதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரீங்க? தேவையில்லாம டென்ஷனா வராங்க வயசான காலத்துல.